அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாட் நெக்ஸ்ட், அடுத்த இலக்கு. இப்போ என்னென்னா, இணையதளத்திலும் சரி ஊடகத்திலும் சரி வரவேற்றுக்கு ஒரே விஷயம், COVID-19 கொரோனா வைரஸ், பொருளாதார சரிவு, சீனாவில் இருந்து 1000 கம்பெனிகள் வெளியேற்றம், அந்த கம்பெனிகள் நம்ம நாட்டில் முதலீடு செய்வாங்களா, நம்ம தொழிலுக்கு என்ன பண்ண போகிறோம், தொழில் முடக்கம், நிறைய பேருக்கு வேலை இழப்பு, இந்த மாதிரி இது, இந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்னென்னா அவ்வளோதான் எல்லாமே போச்சு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் வந்து உங்கள் வீட்டெலாம் பகிர்ந்துட்டு நினைக்கிறேன், கூடுமான வரைக்கும் இஎம்ஐ இருந்தால் அதெல்லாம் கட்டிடுங்க, இனிமேட்டு எதுக்கும் இஎம்ஐ போடாதீங்க, என்னென்ன லோன் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து என்னென்னா, தற்சார்பு வாழ்க்கை முறை. என்னுடைய முந்தைய வீடியோக்களும் சரி இப்போ நான் பரிந்துரைக்கிறது என்னென்னா, தற்சார்பு. இன்னொன்று என்னென்னா, நமக்கு தேவையான காய்கறிகளை நாம உற்பத்தி செய்யக்கூடிய வீட்டு மாடி காய்கறி தோட்டம், அது பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நிறையா வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் மாடி தோட்டம் அமைச்சு நமக்கான காய்கறிகளை நாமே பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம பெரும்பாலும் இறக்குமதி செய்வது தங்கத்தையும் பெட்ரோலையும் தான். தங்கம் வந்து தேவையான அளவு மட்டும் வாங்குங்க, தேவையில்லைன்னா வாங்காதீங்க, இருக்கிற தங்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண பாருங்கள். அடுத்து வந்து என்னென்னா, பெட்ரோல் டீசலை வந்து முழுவதுமாக தவிர்த்துருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இவீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நம்ம மாறலாம். ஏன்னா மேக்ஸிமம் நான் பார்த்திங்கன்னா 25-50 கிலோமீட்டர் மட்டும் தான் போவோம், அப்படி வேலைக்கு போகிறோன்னா அதுக்கு மட்டும் இவீலர் யூஸ் பண்ணிக்கிட்டு தூரமாக போகிறதுக்கு மட்டும் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் 2-wheeler 4-wheeler நம்புங்க. அடுத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர தேவைகளை தவிர்த்துருங்க. அத்தியாவசியமான தேவைகளுக்கு இது பண்ணலாம், காய்கறி உணவு தேவைகள்லாம் அத்தியாவசியம், உணவு உடை. உடை கூட பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் எடுக்கலாம், ஆனால் 1000-1500 ரூபாய்க்கு போய் ஷோரூமில் எடுக்கிறத தவிர்த்துருங்க. அடுத்து வந்து என்னென்னா, கூடுமான அளவு நுகர் பொருளில் உங்களுக்கு பக்கத்தில் கூடிய கடைகளிலே வாங்குங்க, இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களையே அதிகம் வாங்குங்க. கூடுமான ஒரு அளவு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள் வாங்குறதையும் அந்நிய பொருள் வாங்குவதையும் தவிர்த்துருங்க. இதெல்லாம் தவிர்த்தாலும் நம்ம ஓரளவுக்கு இது பண்ணலாம். அடுத்து பணப்புழக்கம் அதிகரிக்கணும். நீங்கள் உண்டியில் காசு போட்டு வைக்கிறனாலையோ இதனாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்படின்னாலும் சிறிய அளவு அமௌண்ட்டை மட்டும் கையிருப்பு வச்சுக்கோங்க, கூடுமான அளவு சர்க்குலேட் பண்ணுங்கள். பணம் வந்து சர்க்குலேஷன் இருக்கும்போது தான் அதனுடைய மதிப்பு சரியாது. ஸோ அமெரிக்க நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இருந்துச்சு, இதெல்லாம் பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஸோ பெட்ரோல் டீசல் தவிர்த்துங்க, தற்சார்பு முறையில் காய்கறிகளை உற்பத்தி பண்ணி உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுங்க, ஈஸியாக நாமளே பூர்த்தி செஞ்சுக்கலாம். அடுத்து என்னென்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாறுறது மூலமாக பெட்ரோல் டீசலுக்கான பணத்தை நம்ம வந்து மிச்சப்படுத்திடலாம். ஆடம்பர பொருட்களுக்கான தேவைகளை குறைச்சிட்டு அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் நம்ம இது பண்ணலாம். இஎம்ஐ இருந்தால் இஎம்ஐ தவிர்த்துருங்க, இஎம்ஐயை வாங்காதீங்க, கூடுமான வரைக்கும் லோன்களை தவிர்த்துட்டு இருக்கிற லோனையும் கட்டுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு, அதாவது சிறு தொழில் பெருவளம்ங்கிற மாதிரி, ஸோ ஒவ்வொருவரும் இந்த நடவடிக்கைக்கு மாறும்போது ஒட்டுமொத்தமாக செய்யும்போது இது ஆறு ஒரு கடல் அளவுக்கு பெருமளவுக்கு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது மூலிமா நமக்கு பொருளாதாரத்துக்கும் நம்மளுடைய சிறிய பங்களிப்பாக இருக்கும். அடுத்து டிமாண்ட் பேஸ்ட் அனாலிசிஸ், உங்கள் சுற்று வட்டாரத்தில் என்ன தேவைப்படுது, நீங்கள் என்ன உற்பத்தி செய்யலாம், கூடுமான அளவுக்கு உற்பத்தியை பெருக்குங்க, இறக்குமதியை தவிர்த்துடுங்க. ஸோ நம்ம ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும், இறக்குமதியை கம்மி பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, கூடுமான வரைக்கும் இளைஞர்களாகிய நாம் தொழில் முனைவராக மாறுறது வந்து மிகப்பெரிய ஒரு புத்துணர்வாக இருக்கும். இல்லைன்னா சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, இப்போ பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் சர்வீஸ், ஃப்ரிட்ஜ் சர்வீஸ், ஏசி சர்வீஸ், இந்த மாதிரி இதை கற்றுக்கிட்டு நம்ம அதை பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, டிமாண்ட் பேஸ்டு அனாலிசிஸ், நம்ம ஏரியாவில் என்ன டிமாண்டாக இருக்குது, நமக்கு அந்த பொருள் கிடைக்குமா, அதை வச்சு நம்ம ஏதாவது தொழில் தொடங்க முடியுமான்னு முயற்சி செய்யுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டும் நிறையா ஸ்கீம் இருக்குது, பிரதான மந்திரி ஸ்கீம் இருக்குது, இளைஞர்களுக்கு வந்து மானியத்துடன் கூடிய உதவிகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணுங்கள். நான் கூடுமான வரைக்கும் அது சம்மந்தமான வீடியோக்களையும் இனி வரும் பதிவுகளில் பதிவிட போகிறேன். ஸோ இந்திய பொருட்களே வாங்குவோம், தற்சார்பு முறையில் காய்கறிகள் உற்பத்தி செய்வோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளை யூஸ் பண்ணுவோம், பெட்ரோல் டீசல் அறவே தவிர்த்துருவோம், தங்கம் தேவையான அளவு மட்டும் இருப்பு வைத்துக் கொள்வோம். ஸோ அடுத்து உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக நாம் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.